ஆனால் இந்த கேதுவால் சில நேரங்களில் ரொம்ப தப்பு தப்பாக முடிவெடுத்து சிக்கிட்டு சில குடும்ப கசப்பான சூழல்களால் அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு மனக்கசப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸிங் பீரியடுமே இந்த பீரியடு பயன்படுத்திக்கங்க. புதுசாக பெரிய பெரிய முடிவுகளை ஒன்றும் இந்த டைமில் எடுக்க வேணாம், அப்படியே இருக்கிறத கொண்டு போய்க்கணும், சரிங்களா? சரி. நிறைய கன்னிராசி லக்னக்காரங்க வீட்டில் சுப நிகழ்வுகள் திடீர் திடீர்னு ஏற்படுத்தும், நெட்ஒர்க் அதிகமாக பெருசாகும், மார்க்கெட்டிங் துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்தி கூடிய டைம். புத்திர சந்தான பாக்கியம் இல்லாமல் அதுக்காக கஷ்டப்பட்டு இயங்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ அமைஞ்சிடும். குரு பரம்பரைக்கு வணக்கம். நேர்களே, நமது சக்தி பீடம் வாயிலாக கன்னிராசி மற்றும் லக்ன நேர்களுக்கான குரு வக்ர பெயர்ச்சி பலன்களை நாம் இன்றைய பதிவின் மூலம் காண்போம். குரு பகவான் வருஷத்துக்கு ஒரு முறை 110 115 நாட்கள் வக்ரமாவார். அந்த அடிப்படையில் இந்த வருஷம் இந்த அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி, அதாவது 2024 அக்டோபர் 10 பெயர்ச்சி ஆகிறார். இது வந்து பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும், 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் இருக்க போகுது, 115 நாட்கள் கிட்டத்தட்ட. சரி, இது என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படின்றத நம்ம ஸ்டெப் ஸ்டெப்பாக பார்க்கலாம் இந்த பதிவில். ஓகே, சரி. முதல் விஷயம், இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஜாதகத்தை கையில் எடுத்துக்கிட்டு தான் இந்த மாதிரி பதிவுகளை பார்க்கணும், ஏன்னா அப்போ தான் இது கொஞ்சம் நல்லா உங்களுக்கு புரியும். நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் அப்படியே செக் பண்ணி பாரு. சரி, அடுத்தது ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருக்காரா இல்லை. ஏன்னா இந்த பலனே நம்ம யாருக்கு பார்க்குறோம், குருவுக்கு தான் பார்க்குறோம். குரு வக்ரமாக போகிறாரு அப்படின்றதுக்காக தான் பார்க்குறோம். ஸோ அப்போ குரு எங்கே இருக்காரு, அவர் வக்ரமாக இருக்காரா இல்லை நார்மலாக இருக்காரா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வக்ரமாக குரு இருக்காருன்னு வச்சுங்களேன், இந்த டைம் உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு டைமாக இருக்கும், பாசிட்டிவான மாற்றங்கள், சரியா? சார், ஜாதகம் இருக்கானா எனக்கு தெரியலையே, லக்னம் ராசி குரு எங்கே இருக்காரு இதெல்லாம் தெரியலையே அப்படின்னா, லக்னம்னா லான்னு போட்டிருக்கோம் அந்த பாக்ஸ் பாக்ஸாக ஜாதக கட்டத்தில், அதில் லா அப்படின்னு போட்டிருக்கோம், இல்லை லக்னம்னே போட்டிருக்கோம். இன்னும் சில ஊர்களில் வந்துட்டு சில முறைகள் ஃபாலோ பண்ணுறாங்க, அது எழுத மாட்டாங்க லான்னோ லக்னம்னோ, குறுக்கால ஒரு கோடு மட்டும் இப்படி போடுவாங்க டயகோனலாம், அதை வச்சு கண்டுபிடிச்சாலும் இதுதான் லக்னம்னு, புரியுதா? ஸோ அந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் எது லக்னம் எது ராசின்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து கன்னி லக்னமாக கொண்டவர்களுக்கும் கன்னி ராசியை கொண்டவர்களுக்கும் இப்போ நான் சொல்கிறது நல்லா பொருந்தும். ஏன்னா லக்னமும் ராசியும் கிட்டத்தட்ட உயிரும் உடலும் மாதிரி தான், உயிருக்கு அழிச்சா உடலுக்கும் அழிச்ச மாதிரி தானே, அந்த மாதிரி, புரியுதா? இந்த கன்னி ராசி லக்னக்காரங்களுக்கு குரு யார், அவர் என்னெல்லாம் செய்வார், அவர் வக்ரமான என்ன ஆக போகுது, இது பார்ப்போம். குரு சுபகிரகம், ஆனால் கன்னிக்கு குரு பாதகாதிபதி, சரியா? அப்போ என்ன, அவர் நல்லதையும் செய்வாருங்க, கொஞ்சம் பாதகத்தையும் செய்வார், அது அதோட மீனிங், கொஞ்சம் கெட்டதையும் செய்வார், நல்லது கெட்டது கலந்து கலந்து செய்வாங்கன்னு அர்த்தம், சரியா? சரி. அப்புறம் இந்த குரு 4, 7 சொல்லக்கூடிய 2 கேந்திர வீடுகளுக்கு அதிபதி, ஒரு விஷயம். அப்போ அவர் கண்ட்ரோலில் நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்குது நம்ம வாழ்க்கையில், 4ஆம் இடம் வீடு, சந்தோஷம், மன நிம்மதி, அசையும் சொத்துக்கள், வாகனம், இதெல்லாம் 4ஆம் வீடு, படிப்பு எவ்வளோ முக்கியம், ஸோ இதெல்லாம் குரு. அதே மாதிரி 7ஆம் வீடு, மனைவி, கல்யாணம், பார்ட்னர்ஷிப்பு, கூட்டு வேலை, ஓகே, நம்மளுக்கு நம்ம சமூகத்தில் வந்துட்டு கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கோம்னா நம்மளை பற்றின புகழ், அது 7ஆம் வீடு. புகழ்னா புகழ் கிடையாது, இமேஜ், புகழ் 10, இமேஜ் தான் வந்துட்டு 7ஆம் வீடு. உதாரணத்துக்கு இப்போது எல்லா பக்கமும் வந்துட்டு கைதட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆஹா இவர் வந்து பெரிய மினிஸ்டராக இருக்காருன்ட்டு, ஆனால் மக்கள் உள்ளுக்குள்ளே இவெல்லாம் எவ்வளோ பெரிய கேடி தெரியுமா அப்படின்ற மாதிரி உள்ளே நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சுவலி அதுதான் உண்மை, அந்த 7ஆம் வீடு. சரி, எல்லோரும் கைதட்டுறாங்க, நம்மளும் தட்டி வைப்போம், அதுதான் நல்லதுன்னு சொல்கிறது 10ஆம் வீடு, புரியுதா உங்களுக்கு? ஸோ ரெண்டுக்கு இருக்க வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட 7, 4 ரெண்டு முக்கியமான வீடுகளை குரு தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருக்கார். அது போக குரு காரகத்துவமாக பார்த்தீங்கன்னா குரு புத்திர காரகன், தன காரகன், சுப நிகழ்வு காரகன், வித்தை காரகன், புரியுதுங்களா? வித்தை வித்தைன்னா புதனும் வித்தை காரகன் தான், பட் குரு வந்து அந்த வித்தையை சரியான முறையில் கற்றுக்கிறதுக்கான காரகன், புரிஞ்சுக்கணும். அப்போ குரு வக்ரமாகும் போது என்னாகும், வித்தையை கற்றுக்கிறதுல மாற்றங்கள் ஏற்படும், குழந்தை பாக்கியத்தில் மாற்றம் ஏற்படும். குழந்தைக்காக வெயிட் பண்ணுறீங்களா, அதில் ஏதாவது ஸ்டெப் எடுக்கிறீங்களா, இப்போ அதுக்கான மாற்றம் வரும், புரியுதுங்களா? ஆசிரியர் தொழில் பண்ணுறீங்களா, இப்போ மாற்றங்கள் ஏற்படும், இதெல்லாம் தான். அதே மாதிரி குரு சுப நிகழ்வுகளுக்கு காரகம், எந்த சுப நிகழ்வுகளும் குருவோடைய அருள் இல்லாமல் நடக்காது. அப்போ அந்த சுப நிகழ்வுகள் அப்படின்றது கல்யாணம், காதுகுத்து, சீமந்தம், வீட்டு கிரகப்பிரவேசம், பந்தக்கால் நடுறது, இது அது எல்லாம் சுப நிகழ்வுகளும் குரு தான். குருவினுடைய பொசிஷன் சரியில்லைனா சுப நிகழ்வுகள் செய்யக்கூடாது, புரியுதுங்களா? ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள், குரு அசுபம் எப்போ தெரியுமானார், ஒரு இந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை குரு நீச்சமாவார்,
சரியா? அது வந்து ரொம்ப குருவுடைய அசுபம் அப்படின்றது சொல்லிடலாம். அவர் நல்லா இல்லை, சுப நிகழ்வுகள் நடக்காது அப்படின்னு அர்த்தம். 2020-21 அந்த டைமில் தான் மகரத்துக்கு பேர்ச்சியானார். மகர தனுசுலேருந்து மகரம், அப்புறம் மகரத்துலேருந்து கும்பம். அந்த 2020-21 அந்த டைம் எவ்வளோ பீக் கொரோனா பாதிப்புகள் இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் கரெக்டாக. அதாவது 2021 லேட்டர் ஜூன் ஜூலைக்கு மேலே, 2020 ஜூன் ஜூலைக்கு மேலே 2021 பாதி, முதல் பாதி. அப்போ தானே அதிகபட்ச மரணம் ஏற்பட்டுச்சு. அதிகபட்ச மரண ஓலம் நாடு எங்கிலும் ஏற்பட்டது அந்த டைம் தான், கடந்த 12 வருஷத்தில். ஆமாவா இல்லையா? அதாவது டெய்லி நியூஸில் நம்மலாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி எத்தனை பேர் செத்துருக்காங்க இப்படி. ஆமாவா? அது ஒரு டெய்லி நிகழ்ச்சியாக போயிடுச்சு. அந்த மரணம் ஏற்பட்டவங்களுக்கு தான் அதனோட வழி தெரியும், அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு தான் அதனுடைய வழி தெரியும் இல்லைங்களா. ஆனால் நம்ம சாதாரண மக்கள் என்ன பார்த்தோம், ஐயோ இன்றைக்கி இத்தனை பேர் செத்து போகிறாங்க அப்படின்றது போய், ஓ இன்றைக்கா இன்றைக்கி இவ்வளோவா, இப்படி லெவலுக்கு வந்துட்டோம். ஏன்னா தினமும் அதே செய்தி தானே வந்துட்டுருக்குது. அதனால் அப்போது அதிகபட்சமான அசுப நிகழ்வுகள், கெட்ட விஷயங்கள் ஏற்பட்ட காலம் 2020 எண்ட்லேருந்து 2021 பாதி வரைக்கும். காரணம் கரெக்டாக அப்போ போய் ஜாதகம் பொய்ன்னு சொல்கிறவங்களுக்கு இது சேலஞ்ச். போய் பாருங்கள், குரு இருக்கிறதுலே அசுபமாக இருக்கக்கூடிய இடம், நீச்சம் அடைந்த இடம் அந்த டைம் தான். அப்போ ஜாதகம் பொய்யா என்ன? சரி ஓகே, அதை நம்ம விட்டுருவோம், மற்றவர்களுடைய கருத்துக்கு விட்டுருவோம். பட் உங்களுடைய ஒரு நாலேஜுக்காக நான் சொல்ல வந்தேன். ஏன்னா இந்த பதிவு பார்க்குற சிலர் வந்து ஜோதிடத்தின் மேலே ஆர்வம் உள்ளவங்களாகவும் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு சின்ன துணுக்கு இது. சரி, அப்போ அந்த குரு சுப நிகழ்வுகளுக்கு காரகன். ஓகே, அப்போ அப்படிப்பட்ட சுப நிகழ்வுகளுக்கு காரகனாக வரக்கூடிய குரு வந்து ஒரு கட்டத்தில் வக்கரமாகிறாருன்னா சுப நிகழ்வுகள் திடீர்னு ஏற்பட வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் லைஃப்பில் ஏற்படும். அப்போ நம்ம அதை கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணோம். அப்போ அந்த குரு எங்கே வக்கரமாகிறார்? பாக்கியஸ்தானத்தில் வக்கரமாகிறார். அப்போ என்ன ஆகும்? நிறைய கன்னிராசி லக்னக்காரங்க வீட்டில் சுப நிகழ்வுகள் திடீர் திடீர்னு ஏற்படும். கல்யாணம், திடீர்னு ஒரு பொண்ணு பெரிய மனுஷி ஆகிறது, திடீர்னு ஒரு வீடு ஒரு கம்மி ரேட்டுக்கு வந்துச்சு, கடன் ஆனாலும் பரவாயில்லன்னு அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் விற்று விற்று ஒரு மாதிரி போட்டு வீட்டை வாங்கிட்டோம், ஒரு 10 லட்சரூபா லோனை போட்டு, இப்படியும் சில சுப நிகழ்வுகள் இந்த டைமில் நிறைய கன்னிராசி லக்னக்காரங்களுக்கு ஏற்படும். ஃபாரின் போக திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வச்சு கிளம்பிட்டேன், புதுசாக ஒரு தொழில் ஆப்பர்ச்சுனிட்டி வச்சு எடுத்துக்கிட்டேன், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய சொல்லுவாங்க இந்த கிட்டத்தட்ட 4 மாத காலத்தில். காரணம், சுப நிகழ்வுகளை குரு ஏற்படுத்திடுவார். ஏன்னா வக்கரமாக இருக்கிறனால டக்குன்னு திடீர்னு ஏற்படுத்துவார். வக்கரம்னா திடீர்னு நடந்துடும். அதாவது மாதக்கணக்காக வெயிட் பண்ணி கிடைக்கிறதுன்றது நார்மல். போன வாரம் வரைக்கும் தெரியாது, இந்த வாரம் பார்த்தா நான் வேறு இடத்துல இருக்கேன் அப்படின்னா அது திடீர்னு கரெக்டாக அந்த மாதிரி திடீர் நிகழ்வுகள் ஏற்படும். அப்போ எந்தெந்த விஷயத்தில் 4ஆம் வீடு நான் சொன்னேன், என்னென்ன காரகத்தை உங்களுக்கு முன்னாடி சொன்னேன், வீடு, அசையும் சொத்துக்கள், கல்வி, மன நிம்மதி, சந்தோஷம், இதெல்லாம், வாகனங்கள், அப்போ அதிலெல்லாம் குருவால் சில சுப மாற்றங்கள், சில முக்கியமான மாற்றங்கள், முடிவுகள் ஏற்படலாம். அதேமாதிரி 7ஆம் வீடு மனைவி, கூட்டுத்தொழில், சமுதாயத்தில் நம்மளை பற்றின இமேஜ், இதெல்லாம். அதேமாதிரி 2வது குழந்தை, இளைய குழந்தை சொல்லுவாங்க, மூத்த குழந்தை, 2வது குழந்தை, அது வந்து 7ஆம் வீடு. இந்த குருவினுடைய வக்ரகாலம் குரு தான் இருக்கிற வீட்டையும் அதை வந்து மாற்றத்தை ஏற்படுத்துவார், தான் பார்க்குற வீடுகளையும் மாற்றத்தை ஏற்படுத்துவார். என்ன மாதிரி? 9ஆம் வீட்டில் இருக்கார் ஆசிரியர் தொழில், தந்தை, தந்தையினுடைய ஆரோக்கியம், தந்தையார் கூட தந்தை மாதிரி அப்பாவுடைய உறவினர்கள் கூட இருக்கிற உறவு, இஷ்ட தெய்வம் வழிபடுவது, ஓகேங்களா, அதே போல் நீண்ட தூர பிரயாணங்கள், ஆன்மீக காரியங்கள், இந்த விஷயங்களையும் குருவினுடைய தாக்கம் இருக்கும். சரி, குரு பார்க்குறது எங்கெல்லாம் பார்க்குறாருங்க? முதல்ல குரு பார்க்குறது வந்துட்டு உங்களுடைய 9ஆம் வீட்டிலேருந்து உங்கள் ராசியவே பார்க்குறாரு. அப்போ என்ன அர்த்தம்? ஆல்ரெடி கேது உங்கள் ஜென்ம ராசி, ஜென்ம லக்னம் கன்னியில் போயிட்டுருக்குதா? ரைட்டு. கேது என்ன பண்ணுவார்? பல ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு விரக்தி வேதனை, ஒரு ஏதாவது ஒன்று, நம்மளா நம்ம பேச்செல்லாம் யாரும் புரிஞ்சுக்க போகிறா, நம்ம கடைசி வரைக்கும் ஒத்த தான் அப்படின்ற மாதிரி குடும்பத்துக்குள்ளே இருந்தாலுமே ஒரு ஃபீலிங் வரும். அதெல்லாம் இந்த கேது பண்ணுவார். கேது என்ன பண்ணுவார்? விரக்தி வேதனைகளை கொடுப்பார், உள்ளுக்குள்ளே புதைச்சி வச்சு புழுங்கக்கூடிய தன்மையை கொடுப்பார். கஷ்டத்தை வெளியில் சொல்ல முடியாமல் தனக்குள்ளே வச்சுக்கிற மாதிரி, அதாவது எப்பயோ பண்ண தப்புக்கு இப்போ கஷ்டம் அனுபவித்து மனசுக்குள்ளேயே கஷ்டப்படுறது, அதெல்லாம் டிப்ரெஷன், இந்த மாதிரி விஷயங்களையும் கேது கொடுப்பார். கேது லக்னத்தில் இருக்கிறதுனால சில நேரங்களில் புத்தி மழும்பும், கரெக்டாக யோசனை வராது, சரியான யோசனைகளை செய்ய மாட்டாங்க. நல்லா யோசிக்கிறவங்க போய் முட்டாள்தனமாக ஒரு இடத்துல போய் பணத்தை விட்டு மாட்டுவாங்க, அது கேது லக்னத்தில் வரும்போது. அந்த மாதிரி டைம் இப்போ கன்னிக்கு நடந்துகிட்ருக்கு. அப்போ அப்படிப்பட்ட லக்னத்தை குரு பார்க்கறதுனால என்ன ஆகும்? கொஞ்சம் அது நார்மல் ஆகும். ரொம்ப காலமாக இது செய்யலாமா வேணாமா, செய்யலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு இப்போ திடீர்னு சரி செய்யலாம்ப்பா, ஓகே தைரியமாக பண்ணலாம் அப்படின்ற இடம் வந்துடும். ஓகே, ஆரோக்கியம் சற்று கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் கொஞ்சம் மாறும். எப்போ பார்த்தாலும் டிப்ரெஷன்லேயே இருந்தவங்களுக்கு திடீர்னு ஒரு ஃப்ரெண்டு கிடைப்பாங்க,
அந்த ஃப்ரெண்டு கூட ஒரு டெய்லி ஒரு அரை மணி நேரம் பேசினா கேட்க பக்கன்னு சிரிக்கிற அளவுக்கு அவங்க பயங்கர ஜோவியல் பர்சன். இப்போ என்ன ஆகும், டிப்ரெஷன் கீழே வந்துடும். அது யாரால, குருவால் வக்கர பார்வை. ஒரு உதாரணத்துக்கு தான் இல்லைன்னு சொல்லிட்டுருக்கேன். ஃப்ரெண்டு தான் கிடச்சி டிப்ரெஷன் மாறணும்னு அவசியம் கிடையாது. திடீர்னு ஏதாவது ஒரு ஜிம்முக்கு போக ஆரம்பிக்கலாம், ஒரு புது ஹேபிட்டு, ஒரு புது தொழிலில் ஒரு இது வந்துச்சு, எனக்கு இதை பற்றிலாம் யோசிக்க டைமே இல்லை, பிஸியாக இருக்கேன், காசு வந்துட்டுருக்கு, நல்லா இருக்கேன் அப்படின்ற லெவலுக்கு இருக்கலாம், எனி திங். அடுத்து குரு மூணாம் வீட்டை பார்க்குறாரு. புதிய நபர்களின் பரிச்சயம், பழக்கம், சின்ன சின்ன பிரயாணங்கள், புதுசாக பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். நெட்ஒர்க் அதிகமாக பெருசாகும். மார்க்கெட்டிங் துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, பயன்படுத்திக்கூடிய டைம், புரியுதுங்களா? சகோதரர்களுக்கு அவங்க வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். அவர்கள் மூலமாக சில நல்ல ஒரு செய்திகள் உங்களுக்கு வரும். அடுத்து குரு என்ன பண்ணுறாரு, குரு உங்களுடைய அஞ்சாம் வீட்டை பார்க்குறாரு. புத்திர சந்தான பாக்கியம் இல்லாமல் அதுக்காக கஷ்டப்பட்டு இயங்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ அமைஞ்சிடும். ஆனால் ரொம்ப காலமாக இயங்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ அமைஞ்சிரும். இப்போ தான் இந்த 6 மாதம் முன்னாடி கல்யாணம் ஆச்சுன்னா உடனே இப்போ அமைஞ்சிடாது, நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இனிமேல் குழந்தையே பிறக்க எனக்கு ஆசையே விட்டு போச்சுங்க அப்படின்றவங்களும் திடீர்னு ஏதாவது ஒரு ஆசை வரும், பண்ணலாமா, ட்ரை பண்ணலாம், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், அந்த மாதிரி. எதுவுமே இல்லைனாலும் சில நபர்களுக்கு தத்தெடுத்து ஒரு குழந்தையை வளர்க்கலாம், ஒரு குழந்தை அப்படின்றது எனக்கும் ஒன்று வேணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங்காவது இப்போ அதிகமாக உருவாகும். ரொம்ப காலமாக பசங்க பார்த்துக்கல, பசங்க கூட பேச்சுவார்த்தையில் சண்டை விரோதம், வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான், வேற பையனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான். இப்போ அந்த பிள்ளைங்க மேலே பாசம் அபரிமிதமாக வந்து எப்படியாவது அவங்க கூட சேரணும்னு தோணும். உள்ளுக்குள்ளே அந்த தாய்மை தந்தை உணர்வு அப்படின்றது மேலே வரும். இதெல்லாம் இப்போ குருவோட பார்வையால், சரிங்களா? நல்ல ஒரு பயிற்சி தாங்க, ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை, அருமையாக இருக்குது. ஆனால் இந்த கேதுவால் சில நேரங்களில் ரொம்ப தப்பு தப்பாக முடிவு எடுத்து சிக்கிட்டு சில குடும்ப கசப்பான சூழல்களால் அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு மனக்கசப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸிங் பீரியடுமே இந்த பீரியடு, பயன்படுத்திக்கங்க. புதுசாக பெரிய பெரிய முடிவுகளை ஒன்றும் இந்த டைமில் எடுக்க வேணாம், அப்படியே இருக்கிறத கொண்டு போய்க்கணும், சரிங்களா? சரி. மற்றபடி தொழிலையோ வேறு எந்த விஷயத்துலையும் குருவால் பெரிய பாதிப்புலாம் இல்லை. பணம் வாங்குறது வர்றது குடும்பத்திலலாம் பெரிய பாதிப்புலாம் இல்லை. ஏன்னா அதெல்லாம் சொல்லலைன்னா அதெல்லாம் குருவால் இல்லை, குருவால் அந்த பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, அது எப்பயும் போல் போயிட்டுருக்கோம், அவ்வளோதான். அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் பெருசாக ஒரி பண்ண வேண்டாம். சரி, இந்த பதிவு சுருக்கமான பதிவு இதோட நம்ம முடிச்சு. இது உங்களுக்கு நிறைய பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குது, குரு எப்படி இருக்காரு, வக்கரமாக இருக்காரா, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஜாதகம் இல்லைனா கீழே கமெண்ட்டில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், நம்ம வெப்சைட்டு, அங்கே போய் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் இல்லாத ஏதாவது கன்சல்டேஷன் தேவைப்படுது, இல்லை ஏதாவது முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கான கன்சல்டேஷன், உங்களுக்கான ஆலோசனைகளையும் நம்ம துல்லியமாக கொடுத்துடலாம். இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் வராய சோதரன், ஜாமக்கொள்வித்தகன் ஹரிசுதன். நன்றி நேர்களே, வணக்கம்.